இதுதான் என்னன்னு கேட்டீங்கன்னா ஓல்டு மெமரிஸை பற்றி பேச போகிறோம். ஓல்டு மெமரிஸ் பிளான்டிங். நாங்கள் அந்த காலத்தில் படிக்கும்போது அதனால் வந்து நாங்கள் படித்து முன்னேறி வந்தோம். அந்த காலத்தில் அந்த காலத்தில் இல்லை, நம்ம 2K தான். 2K ஒரு 90's 2K ஆனால் 90's அதான் நம்ம நாங்க சொல்றோம். இந்த ஏஜ் ரெசிஸ்டன்ஸ் ஏஜ் உள்ளவங்களாம் இந்த ஏஜ் உள்ளவங்களாம் இந்த வீடியோ கண்டிப்பா நம்ம பார்க்க மாட்டாங்க கேட்டு விட முடியாது. கார்ட்டூனுக்கு பின்னாடி போயிடும். அதுக்கு முன்னாடி என்ன நம்ம பண்ணிட்டு இருந்தோம் அந்த காலத்துல கார்ட்டூனுக்கு வரதுக்கு ஸ்டார்டிங். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்க போறது எல்லாத்துக்கும் ரொம்ப ஃபேமஸான அண்ட் இப்பயே ஓடிக்கொண்டு இருக்கிற Dora and Buji. Dora Buji. First mischievous தான அது. டேய் அந்த காலத்துக்கு போயிராத. நம்ம அப்படியே சும்மா அடுக்கு வரிசை பண்ணி இவே வந்து ஹிஸ்டரிக்கு போய்ட்டான்டா. ஹிஸ்டரி இல்ல. நம்ம இன்ஸ்பயர் ஆனது. சோ गाइस ஃபர்ஸ்ட் Dora Buji பாக்கும்போது ரொம்ப எக்ஸைட்டடா இருந்துச்சு. அவங்க பேசறது நம்ம ரிபீட் பண்ணா நம்ம ரிபீட் பண்ணா அவங்க பேச ஒரு கால கட்டத்துல வந்து நிப்பாட்டிட்டாங்க. ஒரு நாள் காலத்துல Chutti TV தான் பெஸ்டா இருந்து அதனால போயிட்டாங்க. நிப்பாட்டிட்டாங்க. நாங்க என்ன நாங்க வந்து 7th அந்த டைம்ல எல்லாம் திருப்பி ரீகிட் கேஸ் பண்ணாங்க. எப்படி அதனாலதான் அது வந்து ஃபேமஸ் ஆச்சுன்னு சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ இரண்டாவது நம்ம பார்க்க போறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல. ஹைடி தலைவிடா தலைவி அப்படிலாம் வந்து சீன் பண்ண அந்த மாதிரி ஒரு விஷயம் இல்ல. அது ரொம்ப ஒரு நாஸ்டாலஜிக்கான ஒரு அது ஏன் அப்படி ஒரு அதுக்கு ஒரு பிடிச்சமான ஒரு கார்ட்டூன் ஆச்சுன்னா வந்து அதோட இது ஸ்டைல் தான். அது அந்த காலத்துலயே ஒரு ஆன்டிக் பீஸ். அடிமங்க. அந்த காலத்துல வந்து
என்ன சொல் அந்த காலம்னு சொல்ல முடியாது அந்த நேரம் அந்த காலத்துல வந்து அந்த மியூசிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க டப்பிங் பண்ணிருக்காங்க டப்பிங் பக்காவா ஏன்னா சைனீஸ் சைனீஸ் கார்ட்டூன் தானே எல்லாமே ஜாப்பனீஸ் ஜாப்பனீஸ் கார்ட்டூன் நல்லா டப்பிங் அது டப்பிங் வந்து டப்பிங் தான் மெயினான காரணம் சுட்டி டிவி நாங்க ஃபேன் ஆனதுக்கு டப்பிங் ஆமா பழைய டப்பிங் டப்பிங் டீம் வரதுக்காண்டி நாங்க வந்து இப்ப டப்பிங் டீம் எப்படி திரும்ப இருக்க few moments later பூனை பூனை தான் எங்களுக்கு ஞாபகம் பூனை தான் ஜீம் பாய் டேய் டேய் இல்லடா பூனை தான்டா இவன் ஜீம் பாய் ஆமாடா பூனை தான் ஜீம் பாய் ஆமா மாறு அடுத்து இன்னொரு பொம்மை இருக்கு அதுதான் நான் சொன்னேன் அந்த பொம் பெருசா இருக்கும் அந்த பூனை ஜீம் பாய் ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது மனசு நம்ம ரத்தம் சம்மையா இருக்கும் இதே நல்லா இருக்கும் எங்களுக்கு வந்து டோரிமான் அதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி பார்த்த அனிமே இதுதான் அப்புறம் நான் ஸ்கூலுக்கு போறது அந்த அதெல்லாம் நல்லா கம்பா ஜீம் பாய் வாய்ஸ் சம்மையா இருக்கும் பாத்தியா நல்லா கொடுத்துருமா அந்த காலத்துல செலக்ட் பண்ணி டப்பிங் பண்ணிருக்கேன் ஆனா இப்பதான் அடுத்த பக்கம் செட் ஆகும் எல்லாத்துக்குமே ஒருவேளை இது இது பத்தல இருந்தோ பஞ்சாப்லாம் வச்சிருக்காங்க அந்த இது பேரு அவங்க அப்பா அவருக்கு ஏதாவது கண்டுபிடிச்சிட்டே இருப்பாரு ஏய் இதுடா க்ளோரியாவின் வீடு அடுத்ததா பார்க்க போறது க்ளோரியா அண்ணாதிக்கண்டா ஏய் வேற மாதிரி ஏய் க்ளோரியாவின் வீடு ஃபேன்ஸ் வேற மாதிரி என்ன ஏன்னா அது வந்து அது நல்லா அது அப்படியே நம்மள செட் ஆயிடும் அந்த இடத்துல நம்ம செட் ஆயிரும் அந்த ஏரியா அதெல்லாம் நம்ம செட் ஆயிடும் அதுக்கு ஒரு பாட்டு வரும்டா அது மியூசிக்கே நல்லா இருக்கு ஸ்டார்டிங் மியூசிக் அவங்க அப்பா ட்ரம் வாசிப்பாங்க ட்ரம் அப்படியே ஆமா அது என்னோட அந்த காலத்துல வந்து அந்த 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 காட்டுனா எங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நிர்மலம் அப்புறம் பீமாக்கு வந்து ஒரு பேர் சரி ஆமா நம்ம வந்து இத பத்தி சரி ஒரு டோரியன் வீட்ல வந்து அங்கிள் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்புறம் அந்த ட்ரம் காரன் கடைசியில முடிக்கும் போது வந்து அந்த பூனை அவன் அந்த அந்த ஹீரோ அந்த ஹீரோ அந்த கேரக்டரும் பேசிவாங்க நான் இருக்கா சூப்பரா இருக்கும் நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபீலிங் கிடைக்கும் மதியானம் போறாங்க நாங்க இது ஆனுவல் லீவ் எல்லாம் இருக்கும் போது எத்தனை அடி எனக்கு மறந்து போச்சு அது செகண்ட் ரூம்ல ரெண்டாவது மாடியில வந்து அவங்க அண்ணன் குண்டே இருப்பான் சாப்பிட்டுட்டே இருப்பான் மேல் வீட்டுலதான் வந்து பேருப்பானா வந்து திடீர்னு ஒரு இதுல வந்து டிடெக்டிவ் மாதிரி வந்து கரசல செல்லாம் அப்புறம் இந்த எனக்கு ரொம்ப பிடிச்ச எபிசோட் பாத்தோம்னா அந்த பொக்கிஷன் தேடிப்போம் அதே தான் யோசனை கட்டி முடிக்க முடியாது சும்மா மொக்கையத பண்ணி நிறைய பேர் வந்துறாங்க சூப்பரா இருக்கு நல்லா இருக்கும் நம்மளே ஒரு கை தட்டுக்கலாம் க்ளோரியாவின் வீட்டுக்கு ஒரு தேங்க்ஸ் கண்டிப்பா ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன பார்க்கலாம் ஜாக்கி சான் அது ஸோ ஜாக்கி சானில் வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் இது ஆமாம் திருப்பி போட்டு மொக்கையாக்கிட்டாங்க ஆமாம் சுட்டி டிவி தான் மொக்கையாக பார்த்தாலும் சாட்டிஸ்ஃபைடாக தான் ஆமாம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து பார்க்கும்போது கடுப்பாக இருந்துச்சு இப்போ திருப்பி போட்டாங்கன்னா கண்டிப்பாக ஜாக்கி சானே இல்லை போடுறது அது எப்பயாவது போடுறாங்க எல்லாம் எப்பயாவது போடுறாங்க ஆனா இங்க வாய்ஸ் ஒழுங்காவே இல்ல தாத்தா அங்கிள் வாய்ஸ் மாத்திட்டாங்க அது என்ன தெரியுமா ஜாக்கி சான் வந்து கில்லி ஃபிரண்ட்ஸ்னு போட்டு கடுப்பேத்துட்டாங்க
நடக்கும் நம்மளால பூந்து போயிருவா நல்லா அது ரொம்ப அந்த முகமடியா இருக்கும் வந்துற கல்லு மொட்டை அப்புறம் அந்த இது பைல் வால் கியூப்டா ஆமாண்ணா அது வந்து அரக்கர்களை பிடிக்கிறது அப்புறம் ஒட்டிக்கும் போய் அந்த இடத்துல போனோம் அப்புறம் வில்லி இவ கதாகந்தசாமி நல்லா இருக்கும் ஒரு பெரிய ஒரு அதாவது அவங்க ஒரு அவங்களுக்குன்னு ஒரு வேர்ல்டு கிரியேட் பண்ணி நல்லா நல்லா இருக்கும் ஆனா ஃபர்ஸ்ட் ஒரு செலிபிரிட்டியை வச்சு கார்ட்டூன் பண்ணது ஜாக்கி ஜான் தான் அதை எடுத்துட்டு வந்து நம்ம பயலுக்கு வச்சு செஞ்சிருக்காங்க பாருங்க அங்கதான் பிடிக்கிறோம் அது கடைசியில வர வந்து அவரை வச்சு வந்து இது பண்ணுவாங்க பேட்டி மாதிரி எடுப்பாங்க பேட்டி மாதிரி எடுத்து அவங்க டப் பண்ணிடுறாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு சன் டிவி வச்சு சன் டிவி வந்து ஒரு உலக பெரிய ஒரு இது திருட்டு வேலையெல்லாம் பாத்துருக்காங்க திருட்டு அரைச்சல் கொடுத்துருக்காங்க ஐயோ சன் டிவி வந்து கொஞ்சம் போட மாட்டாங்க எல்லாத்தையும் குடும்பத்தையே பிடிக்காது ரொம்ப சின்ன வயசுல பாத்து இப்ப கூட மனசுல வந்துச்சா நீ மறந்துட்டாதே ரொம்ப நம்ம சக்கியான் படிக்கும் போது போட்டதா யாரு சோட்டா ரொம்ப மந்திரக்காதியா ஏ போடாங்க few moments later நீங்க போட்டோ காட்டுங்க நான் சொல்றேன் 1 eternity later மியூசிக் தான் நான் யாரு ஹலோ காமெடி ஃபர்ஸ்ட் என்னடா அது எங்க இருக்கு பாத்து 3 days later சந்தோஷ் அப்படியே பின்னாடி போலாம் 3:28 am much later என்னன்னு சொல்லவே நான் என்ன பண்ணேன்னு